வணக்கம் வாங்க இன்னைக்கு ஏபிகே விளாக்ஸ்ல நாள் ஒரு மூலிகை இது வெல்லிங் பாத்துறோம் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு நம்ம வீட்டு தோட்டத்தை வந்து எப்படி சுத்தம் பண்ணனும் வீட்டை நம்ம எப்படி சுத்தமா வச்சிருக்கணும் நம்ம garden ல என்னென்ன இருக்குது அத பத்தி இன்னைக்கு வீடியோல வாங்க பாப்போம் நம்ம வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா காய்கறிகள் செடி பூ செடி எல்லா செடி வச்சிருக்கங்க புளிச்சக்கீரை செடி இருக்குது பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா மல்லிப்பூ செடி இருக்குங்க இந்த மாதிரி பல வகையான மரங்கள் பாருங்க எலுமிச்சஞ்செடி நம்ம செடி பாருங்க எலுமிச்சஞ்செடி நிறைய வச்சிருக்கங்க வெத்தலைகள் பாருங்க பெரிய பெரிய வெத்தலைகள் எல்லாம் இருக்கு பாருங்க வெத்தலை செடி இருக்குங்க கருவேப்பிலை நம்ம வீட்டுக்கு தேவையான ஒன்றே கருவேப்பிலை மருதாணி இருக்குது பாருங்க மருதாணி அடுத்து பாத்தீங்கன்னா சிறுநெல்லிக்கான்னு சொல்வோம் அரைநெல்லிக்கா சிறுநெல்லிக்கான்னு சொல்வோம் அது வச்சிருக்கோம் பாருங்க வெண்டை செடி இந்த மாதிரி பல செடிகள் வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய நம்ம காம்பவுண்ட் மாதிரி நிறைய அங்க வச்சிருக்கிறேன் இன்னைக்கு இந்த செடிகளுக்கெல்லாம் பராமரிப்பு நாள் இன்றைய வந்து நம்ம செடிகளுக்கெல்லாம் உரம் வைக்கணும் பராமரிப்பு நாளுங்க இப்போ இதெல்லாம் வந்து புல் பூடுகள்லாம் புடுங்கி வெட்டி நான் என்னுடைய மனைவி என்னுடைய பையன் மூணு பேரும் சேர்ந்து இன்றைக்கி நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற தோட்டத்தை வந்து சுத்தம் படுத்தணும் இப்போ எப்படி சுத்தம் பண்ணணுன்றதை வாங்க வீடியோவில் பார்ப்போம் மகேஷம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் என்ன க்ளீன் பண்றீங்க இந்த மாதிரி இப்ப பாருங்க செம்பருத்தி இருக்கான் புளிச்சக்கீரை இருக்கான் இந்த வெள்ளக்குண்டுமணி பாருங்க அல்சர் இருக்கு அருமையான மூலிகை பாருங்க அல்சர் இருக்கு அல்சர் இருக்கு வெள்ளக்குண்டுமணி அப்புறம் அப்பக்கோவையில பாருங்க சளிக்குரிய அப்பக்கோவையில படர்ந்து இருக்கு பாருங்களே இது சளிக்குரிய அப்பக்கோவையில இந்த இது பேர் என்ன வெண்டைக்காய் இருக்கு எல்லாமே வச்சிருக்கோம் பாருங்க வெண்டக்காய் இருக்கு எல்லாமே வச்சிருக்கோம் இவ்வளவு நன்மை தரக்கூடிய செடியை நாங்க வச்சிருக்கோம் பாருங்க வெண்டக்காய் இருக்கு எல்லாமே வச்சிருக்கோம் இவ்வளவு நன்மை தரக்கூடிய செடியை நம்ம டெய்லி பராமரிக்க முடியலனாலும் வாரத்துல ஒரு நாள் நம்ம க்ளீன் பண்ணிட்டு வரலாம் காலையிலயும் ஈவினிங்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாக்கிங் எக்ஸசைஸ் மெஷின் எக்ஸசைஸ விட இது சூப்பர் எக்ஸசைஸ்ங்க நம்ம நல்லா குமிஞ்சு
நம்ம செடி பாருங்க இந்த இலை வந்து கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவோம் சளிக்கு ரொம்ப 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 முக்கியமானது அரும் மருந்துங்க நம்ம டானிக் குடிக்க வேண்டியது இல்ல சளி பிடிச்சிருக்கு இருமல் சளி அப்படினாவே உடனே நீங்க என்ன பண்றீங்க இந்த ஒரு இலையை பறிச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோல போட்டுக்கறோம் தேனை நல்லா அப்ளை பண்ணிட்டு நாம என்ன பண்றோம் பாருங்க இது க்ளீனா தான் இருக்கு அப்படியே நம்ம மென்னு சாப்பிட்டுக்கலாங்க அதே போல பாருங்க வெற்றிலை இருக்கும் வெற்றிலையும் அதே மாதிரி தான் திருநீற்று பச்சிலை காமிச்சிட்டே சம்மி இது எல்லாமே நாங்க தோட்டத்துல பராமரிக்கிறது தான் இது நம்ம எங்கேயும் இல்லை எங்க நம்ம ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போறோமோ அந்த இடத்துல ஒரு செடி மூலிகை செடி இருக்கா அவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு நாம ஒன்று கொண்டு வந்து போட்டு பதியம் போட்டு வச்சிட்டோம்னா நிறைய பேருக்கு இப்ப வெத்தலையெல்லாம் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா நாங்க கொடுத்துருக்குறோங்க நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம் அருமையான மருந்து இந்த மாதிரி இலை எல்லாம் பாதுகாங்க வெள்ள குண்டு மணித்தலை இப்ப டெய்லி மழைப்பொழிவு அதிகம் இருக்கிறதுனால பில்லு நிறைய வந்துட்டே இருக்கு நம்ம செல்ஃபா சுத்தம் பண்ணா அதுங்களும் ரொம்ப சந்தோஷப்படும் நம்ம குழந்தைங்களை பாத்துக்கிற மாதிரி இதுங்களை பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க நாம தான் பராமரிச்சுக்கணும் அப்பதான் அது நமக்கு நல்ல பலனை கொடுக்குதோ இல்லையோ நாம அதை சுத்தமா மெயின்டைன் பண்ணணுங்க இன்னைக்கு அதான் இந்த தோட்டத்து வேலையில இன்னைக்கு இறங்கி இருக்கோம் இது காலையில ஈவினிங் செய்யும் போது நமக்கு நல்ல உடம்புக்கு எக்சர்சைஸ்ங்க இப்ப நம்ம செடிக்கு பலன் தரத விட நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு இது அருமையான ஒரு எக்சர்சைஸ்ங்க நம்ம தோட்டத்துல வந்து கை கால்லாம் உடம்பெல்லாம் வளைஞ்சு செய்யும் போது நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் நமக்கு வந்து அறவே இருக்காது கை கால் பெயின் இருக்காதுங்க உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் இது வந்து ரெண்டு பேர்த்துக்கு சமங்க எதுக்கு செடிங்களுக்கும் ஒரு நன்மைங்க நமக்கும் உடலுக்கு ஒரு நன்மைங்க நீங்க வெளியில போக வேண்டிய அவசியம் கிடையாது வாக்கிங் போக வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம தோட்டத்திலே குமிஞ்சு நிறைய வேலை செஞ்சோம்னா உடல் பேக் பெயினா ஒன்று வராது நம்ம அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கூட்டுறது வீடு வலிக்கிறது மாவாட்டுறது நெல் குத்துறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்கள் பெண்கள் அனைவரும் நல்ல உழைப்பாக இருந்தாங்க உடலில் எந்த உடைய தொந்தரவும் வரலைங்க இன்னைக்கு பொறுத்தளவுக்கு சாப்பிட வேண்டியது வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும் இப்படியே இருக்கிறதுனால உடல் பருமன் ஆகிறது உடல் கை கால் பெயின் வர்றது இது நிறைய வியாதிகளாக வந்துட்டுருக்குது இதுக்காக நம்ம வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வர்றது டெய்லி நடக்கிறது உடம்பை போட்டு வருத்திக்கிறது நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு நம்ம உடல் வெயிட்டை குறைக்கிறது உடலை வருத்திக்கிறோம் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற தோட்டத்தை வந்து அன்றாடம் அதை பராமரிச்சுட்டு இருந்தாவோ அது அருமையான ஒரு எக்ஸசைஸுங்க இப்போ வாங்க இதெல்லாம் இருக்கிற பூடுகள்லாம் கொத்தி இப்போ சுத்தம் பண்ணுவோம் வாங்க இப்போ நம்ம செடியில் இருக்கிற களைகளை எடுத்துவோம் செடிங்களுக்கு மண் அணைப்போம் ஏன் வந்து எனக்கு பெரிய மாமட்டி பிடி ஏன் அவங்களுக்கு சின்ன மாமட்டி பிடினா எதுனா ப்ராப்ளம்னா பெரிய மாமட்டி பிடினா எடுத்து வீசிடுவாங்க சின்ன மாமட்டி பிடினா ஒன்றும் பண்ண முடியாது அதனால எனக்கு பெரிய மாமட்டிங்க அவங்களுக்கு சின்ன மாமட்டி கிடையாது விஷயம் கிடையாது அப்படி கிடையாதுங்க
எனக்கு வயிறு பெருசா இருக்கு, தொந்தி வயிறா இருக்கிறதுனால நான் நல்லா இங்க பாருங்க இப்படி குமிஞ்சு வெட்டும் பொழுது எனக்கு உடம்பு எக்ஸசைஸுங்க. இவருக்கு அப்படி கிடையாதுங்க, பிளாட்டா இருக்கிறதுனால இவர் வெட்டுற ஸ்டைலு நான் பாருங்க ஃபுல் எக்ஸசைஸ் நான் பண்ணணுங்க. இது வயிறே இல்லை அதனால பாருங்க இப்படி நின்றுட்டே வெட்டிக்கிறாருங்க. இப்போ நாங்கள் முடிஞ்ச அளவு இன்னைக்கு எவ்வளோ தூரம் கிளீன் பண்ணுறோமோ ஆள் கொஞ்சம் கொஞ்சம் கிளீன் பண்ணுறங்க. செல்ஃபாக நம்ம வேலையில் நம்மளே செஞ்சுக்கிட்டா நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் கூட நமக்கு சும்மா நல்ல டைம் பாஸும் ஆகுங்க. எங்கள் பிரவீனும் கொஞ்சம் நேரம் கொத்துவாங்க, ஆள் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நல்லா இந்த வேர் இருக்கிற மாதிரி குத்திட்டிங்கன்னா கொத்திட்டிங்கன்னா சீக்கிரம் வராதுங்க. வார ஒர்க்காக நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து சோறு போடுறதுக்கு ஆர்டர் கொடுக்கறதெல்லாம் நான் தாங்க ஓனர். ஆனால் அவங்க ரெண்டு பேர் என்னென்னா சோறு போடுறவங்களுடைய பேச்சை தான் அவனுக்கு கேட்பானுங்க. இப்போ நான் இந்த செடியை எடுத்துக்கிட்டு போய் ஆட்டுக்கு கொடுக்குற சாப்பிட வரேன், அவனுக்கு வரானுங்களான்னு பார்க்கலாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, எங்கள் மனைவி எங்கூட தான் வருவாங்கன்றாங்க. இப்போ பார்க்கலாங்க யார் கூட வராங்கன்னு பார்க்கலாம். வாங்க, டேய் வாங்கடா போலாம். கீழே வைக்கிட்டா பாருங்க, நம்ம வெட்டின புல்லுங்களும் இன்னொருத்தருக்கு இது பயன்படும். வாங்க பாருங்க, நமக்காக காத்துட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்களா. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து நம்ம வந்து தீனி கொடுக்கணும். ம், சாப்பிடுங்க பாருங்க எப்படி எப்படி சாப்பிட்றானுங்க பாருங்க. இவனுங்க ரெண்டு பேரும் தட்டைப்பயிர் செடிங்க, இதா நீங்களும் சாப்பிடுங்க பாருங்க. நல்லா சாப்பிட்றாங்க. இப்போ நமக்கு செடிக்கும் ஒரு பாதுகாப்பு, இவனுங்களுக்கும் ஒரு பயன், நமக்கும் ஒரு எக்ஸசைஸுங்க. அடுத்து பாருங்கள், நம்ம ரெண்டு பேர் நம்மளுடைய பாடி கட் ரெண்டு பேர்த்து பார்க்கலாம் வாங்க. ஆனால் இப்போ இவனுங்க ரெண்டு பேரும் என்னுடைய சாப்பாட்டவே சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் எங்கிட்ட வந்து ஏமாத்துறானுங்க. டேய் எந்தரா கருப்பா, டேய் ஏண்டா அப்பா போனா அப்படி ஏன்டா கூட வரல, ஆ பாத்தியா முடியாதுன்னு போயிட்டானுங்க. இப்போ பாருங்க அவனுங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறானுங்க பாரு. எடுத்துக்கமா வரலையா, அப்பா கூட வரலையா, அவரு என்னதான் முதலீடு போட்டு கொடுத்தாலும் உணவு பரிமாறது நானு சரியா. அப்படின்னா எவ்வளவு எவ்வளவு நாயை வந்து வசப்படுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. செல்லம் கொடுத்து அவனுங்களை சாப்பிடக்கூடிய தட்டை முதல் கொண்டு டெய்லி கழிவுச்சு, டெய்லி கழிவுச்சு தான் பாரு. அவனுடைய தட்டு எப்படி இருப்பாருங்க, இவனுங்களை குடிக்கிறதுக்கு தண்ணி பாருங்க. நான் வந்து தயிர் போடுறதுக்காக பானை வாங்கிட்டு வந்து வச்சுங்க. அவனுங்களுக்கு தண்ணி தட்டு பாருங்க, பருப்பு வைக்கிற தட்டை அவனுங்களுக்கு சாப்பாட்டு தட்டா. இந்த அளவுக்கு கழுவி சோப்போட்டு கழுவி வச்சா யாரு பேச்சு கேட்பானுங்க. எங்க பையன் பிரவீன் ஒரு குழந்தைன்னா அதுங்க ரெண்டு எனக்கு குழந்தை மாதிரிதான். அதனாலதான் வேற யாராவது சொன்னா கூட அவங்க கிட்ட நான் சண்டை போடுறேன். அம்மா கூட போகாதீங்களா ரெண்டு பேர் பாருங்க, ரெண்டு பேர் அம்மா கூட போகாதீங்களா அவங்க சொல்றாங்க. பிரவீனே ரோசிமாக்கு கால் அடிபட்டு இருக்கு, ஆனாலும் அந்த கஷ்டத்தோட எனக்கு சேஃப்டியா வருமா இல்லையான்னு பாரு, நீங்க நம்புங்க பாரு. டேய் இவனும் போகாதீங்க, அம்மா கூட கூப்பிட மாட்டேன். சரி அம்மா கூட போகாதீங்கடா பாக்கலாம், நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க போங்க. அதான் சொல்லிட்டேன் போகாதீங்கடா, அம்மா கூட போகாதீங்கடா. சரி போ பின்னால போ, பின்ன போ பாருங்க. ரெண்டு பேரும் பின்னாடி ஓடிட்டானு. மாமா பின்னாடி வராங்க பாரு. ஆ நான் சொன்னேன் இத்தனைக்கு கால் நடக்க முடியல இதுக்கு ரோசிமாளுக்கு. போய் ஓடிட்டு வா. நான் இன்னும் ஒரு மணி நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தா கூட எப்படின்னு, ஒரு மணி நேரம் அங்கே நின்றுட்டு இருந்தா கூட அப்பயே வராது, அங்கேயே தான் இருக்கும். வேணா இப்போ ஒரு முறை தான் வருவாங்க, நீங்கள் யோசிக்காதீங்க. அடுத்த ஷிஃப்ட் கொண்டு போட்டனா கூட வரணும். பத்து முறை நடந்தாலும் என் கூட வருண்டா. நீங்க சும்மா போனா வருவானுங்களா? சும்மா போனாலும் வருவாங்க. சும்மா போ பார்க்கலாம் பாத்தீங்களா எப்படி பாருங்க, என்ன பண்ண பாருங்க, தொண்டிட்டே போற பாருங்க. சரி இப்படிதான் போறேன் இல்ல திரும்பி வா. சரி வா. தொண்டிட்டு வரானுங்க பாருங்க. இதுதான் 100 டைம் போனாலும் இவனுங்களுடைய வேலை இதுதாங்க. தெரியுமா தெரியுமா தெரியுமா, இது ஒரு வாக்கிங் இவனுங்களுக்கு வர, இது 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 ஒரு வாக்கிங். என்ன நீங்க எங்க பிள்ளையும் பையனையும் அவ்வளவு மோசம் நினைச்சுக்கிட்டீங்களா? அதான் பாப்பா வரா பாருங்க, நொண்டிட்டு வராம அதான் அதான் ஓடுற பாரு அதான்.
இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு பாருங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை பகுதி வேலை முடிஞ்சதுங்க நமக்கு வந்து இனிமேல்ட்டு கோயிலுக்கு போற வேலை இருக்குங்க அதனால மீண்டும் அடுத்த முறை வந்து மீதி ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே இந்த கிரவுண்ட்ல கம்ப்ளீட்டா செதுக்கி நம்ம வந்து செடிங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணிரலாங்க நாய் நன்றி உள்ளதுங்க மனிதனோட பாத்தீங்கன்னா நாய்க்கு வந்து அறிவாதீங்க முடிந்த அளவுக்கு அறிவில்லாதவங்களுக்கு நிறைய வந்து இந்த நாயங்களுக்கு வாயிலாஜி உங்களுக்கு நிறைய உதவி பண்ணுங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிகரத்தை தொட போறோம் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய உதவி தான் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய உதவி தன் பையனோ தன் பிள்ளையோ சேருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வாயிலாஜினங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுத்து அன்பு காட்டுங்க நாய் பூனை குருவி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாசத்தாட இருந்தீங்கன்னா மன அழுத்தத்துல இருந்து ரிலீவ் ஆகலாங்க இது ஒரு அருமையான ஒரு ரிலாக்ஸுங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க நம்ம அம்மா விளாக்ஸ்ல வந்து ஏற்கனவே அவங்க வந்து ரெண்டு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அதுலயும் போய் பாருங்க நிறைய டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அந்த வீடியோவும் நம்ம வீடியோ தாங்க பாருங்க நாலு ஒரு மூலையில நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்.